தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 59 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்காக அந்த புவிசார் குறியீடு நம்முடைய பொருட்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அவருடைய உந்துதலின் பேரிலே இன்று 59 பொருட்களுக்கு தமிழ்நாட்டிலே புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. நாட்டிலேயே, இந்திய நாட்டிலேயே அதிகமாக குறியீடு கிடைத்திருப்பது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு தான். நம்முடைய மாவட்டம் தூத்துக்குடியிலே 2 பொருட்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்று வந்து நம்முடைய கடலை மிட்டாய்க்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்பொழுது ஆத்தூர் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. விரைவிலே நம்முடைய பனங்கருப்பெட்டைக்கும் மக்ரூனுக்கும் அடுத்து கிடைக்கும், விரைவிலே கிடைக்கும் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். அடுத்தது நம்முடைய விளாத்திக்குளம் மிளகாய்க்கும் கிடைக்கும். இல்லைங்க, கலெக்டர்லாம் இருக்காங்க, அதனால வேண்டாம், அவங்களுக்கு அப்புறம் கஷ்டம். நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுங்க, நம்ம நிச்சயமாக. ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது வந்து மிக பெரிய ஒரு சரித்திரம் நமக்கு இருக்கிறது. நம்மளுடைய வாழ்வியல் என்பது மிக நீண்ட நெடிய சரித்திரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதனால் நிச்சயமாக பல்வேறு பகுதிகளில் அந்த இடத்திற்கான பொருட்களை மக்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொன்றுக்கும் வந்து குறியீடுகள் இருக்குது. அந்த மக்களுடைய வாழ்வியலை அது தன்னுடைய அகத்தை வைத்திருக்கிறது. அதனால் அதற்கான குறியீடுகள் நீங்களும் வந்து அந்த பட்டியல் தயாரிப்பதற்கு உதவி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு வந்து அங்கீகாரம் பெற்று தருவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக எடுக்க முடியும்.